பிளானடேரியம் உள்ள போய் பார்க்கலாம் வாங்க. ஸோ கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் எவல்யூஷன் பார்க்குக்கு வே இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ இதுதான் என்ட்ரன்ஸு பிர்லா பிளானடேரியமுக்கு. அதுக்கப்புறம் என்ட்ரி ஆன உடனே வந்து நம்ம டிக்கெட் வாங்கிக்கணும். அது வந்து அதுக்கு முன்னாடி கவுண்டர். அந்த டைமில் நான் வீடியோ எடுக்கலை. ஸோ இந்த லெஃப்ட் சைடோ ரைட் சைடோ ரெண்டு சைடுமே வந்து கிட்ஸ் ப்ளே ஏரியா இருக்குது. சூப்பரான ஒரு பார்க்கிங் ஏரியா, கிட்ஸ் வந்து ரொம்ப நேரம் என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு ஏரியா அப்படின்னு சொல்லலாம். ஸோ நான் வந்து இது உள்ளே போயிட்டாங்கன்னா திருப்பியும் வெளியே கூப்பிட்டு வரது கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு நான் டைரெக்டாக வந்து பிளானடேரியம் கிட்டே கூப்பிட்டு போயிட்டேன் பசங்களை. ஸோ ஒரு வியூ உங்களை காட்டுறேன், ஸோ பாருங்கள். ஸோ இதுதான் அந்த வியூ. இந்த சைடும் பார்க் இருக்குது, அந்த சைடும் பார்க் இருக்குது. ஸோ ப்ளே ஏரியா மாதிரி. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எங்கே போகலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பெரியார் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்டருக்கு போகலாம் நம்ம. ஸோ லெஃப்ட் சைடு இருக்கிறது, ஐ மீன் அங்கே போகிற வேலை இதுதான் வந்து பெரியார் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்டர். இதில் வந்து நம்ம ஃபிசிக்ஸ் சம்மந்தப்பட்டது எல்லாமே இருக்கும் உள்ளே. அதாவது நம்ம பிஎஸ்எல்வி அதெல்லாம் நம்ம ராக்கெட் ரீசெண்டாக, ஐ மீன் ரீசெண்டாக இல்லை பாஸ்ட்டாக நம்ம விட்ட ராக்கெட்ஸோட நேமு அந்த அதெல்லாமே இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கேலரி ஒன்குள்ளே போனோன்னா எல்லாமே ஃபிசிக்ஸ் சம்மந்தப்பட்டது. அதுக்கப்புறம் இன்வென்டர்ஸ் யார் யார் என்னென்ன இன்வென்ட் பண்ணிட்டாங்களோ அவங்களோட படம்லாம் இங்கே இருக்குது. ஸோ ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன், ஆரியபட்டா, ஸோ அந்த மாதிரி நிறைய பேர், ஒரு நாலு பேர் படம் இங்கே இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே வந்து கிட்ஸ் வந்து விளையாடுற மாதிரி சில திங்ஸ் எல்லாம் இங்கே இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரிங்கு பிடிச்சி பண்ணால் சவுண்டு வரும் அந்த பிளேஸில், ஸோ அது ஒன்று. அதுக்கப்புறம் நிறையா இருக்குது இங்கே பாருங்கள், இது ப்ரெஸ் பண்ணால் வந்து பால் அப்படியே வந்து மேலே போகுது. ஸோ எல்லாமே ஃபிசிக்ஸ் சம்மந்தப்பட்டது தான். இது வந்து இன்ஃபினிட்டி வெல். ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இது வந்து சவுண்டு, நம்ம கை வந்து எங்கே படுதோ அங்கே வந்து ஒரு நல்ல மியூசிக் வந்துட்ருக்கும். ஸோ அது ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். நெக்ஸ்ட் வந்து நிறையா இருந்துச்சு இந்த பாருங்கள், இது வந்து வெளியே எடுக்கணும் இந்த ஹாட்டினை. ஸோ அதுவும் வந்துச்சு, நிறைய இருந்துச்சு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக. நெக்ஸ்ட் வந்து டிரான்ஸ்போர்ட் கேலரி போகிறோம், அது வந்து கேலரி டூ. ஸோ டிரான்ஸ்போர்ட் கேலரி அப்படின்ற போது எல்லாமே எப்படி வந்து இந்த ட்ரெயினோட இன்ஜின்ஸு, காரோட இன்ஜின்ஸு, பைக்கு இதெல்லாம் வந்து எப்படி வந்து அந்த மிஷினரி பார்ட்ஸ் எல்லாமே எப்படி வந்து ரன் ஆகுது அப்படின்றது எல்லாமே இது உள்ளே இருக்குது. ஸோ இதுவும் ஒரு வியூ நம்ம பார்க்கலாம். நான் எல்லாமே வந்து ஒரு சிம்பிளான வியூவில் எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெளியே வந்தோடனே இந்த வெயிட் ஆன் பிளானட்ஸ், அதாவது நம்ம வெயிட் அங்கே நின்னோன்னா நம்மளோட வெயிட் வந்து அந்த பிளானட்ஸில் எவ்வளோ இருக்குது அப்படின்றது அங்கே காட்டும். ஸோ வெயிட், ஐ மீன் நம்ம இங்கே ஏர்த்தில் எவ்வளோ வெயிட் இருக்கோமோ, இல்லை மாஸில் வந்து நம்ம எவ்வளோ வெயிட் இருக்கோ அதெல்லாம் காட்டிகிட்டே இருக்குது. ஸோ அது ஒன்று. நெக்ஸ்ட் வந்து பெரியார் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி உள்ளே வந்து போனோன்னா நிறையா இருக்குது. இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இது வந்து நியூக்ளியர் ஆட்டம்ஸ் பற்றி, நியூக்ளியர் ஆட்டமிக் பவர் நம்மளுக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப் ஆகுது அப்படின்ற பற்றிலாம் இங்கே இருக்குது. ஸோ ஃபுல்லாகவே சொல்லப்போனால் இது வந்து ஆட்டம் பற்றி. ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா 3D தியேட்டர் போனேன். அதுக்கப்புறம் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறேன். ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து சயின்ஸ் ஆன் ஸ்பியோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபுல்லாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா மிரர், ஃபன் வித் மிரர் போனேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக வந்து அதை சொன்னால அந்த பிஎஸ்எல்வி நம்ம என்னென்ன ராக்கெட்ஸ் எல்லாம் விட்டோமோ, ஸோ அதை பற்றி நம்ம ஃபர்ஸ்ட்லேருந்து என்னென்ன விட்டோமோ அந்த பற்றி டீட்டெயில்ஸ் எல்லாம் இங்கே இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப எதிர்பார்த்தது ஸ்கை தியேட்டர். ஸோ இதுக்காக தான் எல்லாம் வந்து கிட்ஸை கூப்பிட்டுட்டு வரணும். ஸோ ஸ்கை தியேட்டர் என்ட்ரன்ஸ் அண்ட் ஸ்கை தியேட்டரோட ஒரு லுக் உங்களை காட்ட போகிறேன். ஸோ இப்படி தான் இருக்குது ஸ்கை தியேட்டர். ஆக்சுவலாக மொபைல் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன், அதாவது உள்ளே எடுத்துகிட்டு போகலாம் பட் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. பட் நல்லாயிருக்கு பாருங்கள் ஸ்கை தியேட்டர். என்னோட இதோட எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பர். ஸோ மறக்காமல் உங்கள் கிட்ஸை கூட்டிகிட்டு போங்க, ஏன்னா வந்து இதுக்காகவே நான் என் கிட்ஸை கூட்டிகிட்டு போனேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வெளியே வந்ததுக்கப்புறமா வந்து ஸ்கை தியேட்டர் எல்லாமே முடிஞ்சிச்சு. ஸோ முடிஞ்சதுக்கப்புறம் வெளியே வந்து கொஞ்சம் நேரம் பார்க்கில் விளையாடணும்னு சொன்னாங்க. ஸோ அதனால் பார்க்கில் ஃபுல்லாக ஒரு என்ஜாய்மெண்ட் தான் அவங்க விளையாடிட்டே இருந்தாங்க. அண்ட் இந்த பிஎம் பிளானடேரியமில் நம்ம மிஸ் பண்ணாமல் பார்க்கக்கூடியது ஒன்றே ஒன்று தான் ஸ்கை தியேட்டர். ஸோ கண்டிப்பாக அந்த ஸ்கை தியேட்டரை நீங்கள் வந்து விசிட் பண்ணலாம். அதே இந்த மாதிரி இந்த சயின்ஸில் இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பாங்களே ஸ்டூடெண்ட்ஸ், அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த ஒரு பிளானடேரியம் ரொம்ப ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் கமெண்ட்டும் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் டைம் யாராவது இந்த என்னோடய சேனலில் விசிட் பண்ணுறீங்கன்னா நிறைய வீடியோஸ் இருக்குது. ஸோ நம்மளோட சேனலில் போய்ட்டு விசிட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ பாருங்கள் ஏரோப்ளைன் போயிட்டு இருக்குது. ஓகே, பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.